பெட்ரோல் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் நேற்றைய தினத்தை விட 23 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் 98 ரூபாய் 14 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் 27 காசுகள் விலை அதிகரித்து 1 லிட்டர் 92 ரூபாய் 31 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் கொடைக்கானலில் 1 லிட்டர் 100 ரூபாயை ஏற்கனவே தாண்டிய நிலையில் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் விலை அதிகரிப்பால் வாகன ஓட்டிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் கடந்த 14ஆம் தேதி முதலே அரசு பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான வகுப்புகள் கல்வி தொலைக்காட்சியில் நாளை முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான ஆவணங்களின் செல்லுபடியாகும் காலத்தை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் வாகன பதிவு சான்றிதழ், லைசன்ஸ், தகுதிச் சான்று உள்ளிட்ட வாகனம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் இந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை அவ்வப்போது நீட்டிப்பு செய்து அறிவிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைனில் பெண்களிடம் ஆபாசமாக பேசி அதனை யூடியூபில் வெளியிட்ட பப்ஜி மதன் மீது தமிழகம் முழுவதும் 159 புகார்கள் கொடுக்கப்பட்டதன் பேரில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள மதனை தேடி வருகின்றனர். நிலையில் யூடியூபர் பப்ஜி மதனின் பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு மோசமாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. முன்ஜாமீனுக்காக வாதிடும் முன் அதனை கேட்டுவிட்டு வரும்படி அவரின் வழக்கறிஞருக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 9118 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 210 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று மட்டும் 175,010 மாதிரிகள் கோவிட் பரிசோதனை செய்யப்பட்டதில் 9118 பேருக்கு கோவிட் உறுதி செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,97,864 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உறுதியானவர்களில் 5,013 பேர் ஆண்கள், 4,105 பேர் பெண்கள் எனவும் 22,720 பேர் கோவிடிலிருந்து மீண்டு வீடு திரும்பியதைத் தொடர்ந்து வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 22,66,793 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 210 பேர் கோவிட் பாதிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளனர். அதில் 109 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 101 பேர் அரசு மருத்துவமனையிலும் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை சிப்காட் தொழிற்சாலையில் பழைய டயர்களை தூளாக்கி மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையின் காவலாளி அளித்த தகவலின் பேரில் தேர்வாய் கண்டிகை தொழிற்பேட்டையில் உள்ள தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். இருப்பினும் தீ மளமளவென எரிந்து அந்த பகுதி முழுவதும் கரும்புகையாக இருந்ததால் கும்முடிப்பூண்டி சிப்காட் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்களும் தீயை அணைக்கும் பணியில் போராடி வருகின்றனர். அந்த தொழிற்சாலையின் அருகில் கேஸ் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இருப்பதால் அங்கு தீ பரவிவிடாமல் தீயணைப்பு வீரர்கள் கவனத்துடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோபிசெட்டிப்பாளையத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கீரிப்பள்ளம் ஓடையில் மழை காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் மொடச்சூர், சாமிநாதபுரம், பேருந்து நிலையம், கீதாலட்சுமிபுரம், நஞ்சக்கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் புகுந்து சேதப்படுத்தி வருவதால் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீரிப்பள்ளம் ஓடையை தூர்வார நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கீரிப்பள்ளம் ஓடையில் நடைபெற்று வரும் இந்த பராமரிப்பு பணிகளை முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இருந்த உமா மகேஸ்வரி TNPSC செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து அம்மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியராக ஒருங்கிணைந்த குழந்தைகள் சேவை இயக்குநராக இருந்த கவிதா ராமுவை தமிழக அரசு நியமித்தது. இதனையடுத்து கவிதா ராமு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்.
திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட தெற்கு ரோட்டரி சங்க மின்மயானத்தில் உடல்கள் எரியூட்டப்படுவதையும் மற்றும் மின்மயான தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதையும் மாநகராட்சி ஆணையர் கிராந்திகுமார் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பயணியர் மாளிகையில் திருச்செங்கோடு நகராட்சி தூய்மை பணியாளர்கள், அரசு மருத்துவமனை பணியாளர்கள், ஊராட்சி துப்புரவு பணியாளர்கள் என 700 பேருக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி அரிசி, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு பள்ளியில் நடைபெற்ற முகாமில் 18 வயது முதல் 44 வயது உடையவர்களுக்கும் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கும் என மொத்தம் 1000 நபர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது. இதுவரை ஊத்தங்கரை பகுதியில் 16,200 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு 3,00,000 ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகளை வழங்கிய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி ரவிக்குமார் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் உற்பத்தி மையம் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ராயம்புரம் கிராமத்தில் கோவிந்தராசு என்பவர் வளர்த்து வந்த ஆடுகளில் அடிக்கடி ஒன்று காணாமல் போயுள்ளது. இந்நிலையில் புல் மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டை சரவணன் என்பவர் திருடிச் செல்ல முயன்றுள்ளார். இதை கண்ட உரிமையாளர் கோவிந்தராசு இளைஞர்களின் உதவியுடன் சரவணனை பிடித்து செந்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தார். பிடிப்பட்ட சரவணன் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவராவார். அரியலூர் மாவட்டம் புதுக்குடி கிராம பஞ்சாயத்து சார்பில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வால்பாறையில் மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஆர்வமுடன் வரிசையில் காத்திருந்தனர். கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் முடிசேகல்முடி, ஐயர்பாடி, சோலையார், கருமலை, உருளிகள் எஸ்டேட் பகுதியில் நடைபெறுகிறது. இந்த முகாம்களில் 18 வயது மேற்பட்டவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி போடப்பட்டது. இதில் மக்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள கருத்துப்பிள்ளையார் பகுதியைச் சேர்ந்தவர் தனபால். 28 வயதான இவரது இரண்டாவது மகன் பிரேசன் என்பவர் குடிபோதையில் தனது தந்தை தனபாலிடம் தகராறில் ஈடுபட்ட போது அவரை தாக்கியதில் பலத்த காயமடைந்த தந்தை தனபால் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பிரேசனை கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் முகவூரைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரது மகன் அறிவுராஜ், 24 வயதான இவரும் இவரது நண்பரான தவமணி என்பவரும் அங்குள்ள விவசாய கிணற்றில் குளிக்க சென்ற இடத்தில் இருவரும் நீரில் மூழ்கி இறந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் மீட்புப் பணியினர் அக்கிணற்றிலிருந்து அறிவுராஜின் உடலை மீட்டனர். தொடர்ந்து அவருடன் உயிரிழந்த தவமணியின் உடலை போலீசார் தேடி வந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பில்லூர் அணை நிரம்பியதால் அணைக்கு வரும் உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இதனால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து 9,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்துள்ள கர்த்தானூர் கிராமத்தில் அருந்ததியர் இன மக்கள் சுமார் 70 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் தமிழக அரசு இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு வீடுகள் திட்டத்தின் கீழ் இலவசமாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் வீட்டின் மேற்கூரை கான்கிரீட்டுகள் பெயர்ந்து விழுந்து வருவதால் உயிர் சேதம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமென அருந்ததியர் இன மக்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சேர்வராயன் மலைத்தொடர் வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக
துப்பாக்கியுடன் திரிந்த 4 பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். 4 பேர் மீதும் வன உயிரின குற்ற வழக்கு பதிவு செய்து மாவட்ட வன அலுவலர் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். 4 பேருக்கும் தலா 25,000 ரூபாய் வீதம், மொத்தம் 1,00,000 ரூபாய் இனக்கட்டணமாக விதிக்கப்பட்டது. இவர்கள் மீண்டும் வனத்திற்குள் புகுந்து வனவிலங்குகளை வேட்டையாட முயன்றால் கைது செய்யப்படுவார்கள் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் இறப்பு நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்டத்தின் 15வது ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஸ்ரேயா பி சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் ஒன்றாக நாமக்கல் மாவட்டம் இருப்பதால் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். மாவட்ட நிர்வாகத்தின் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் உரிய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். திருச்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அதனை பார்வையிட்ட பின்னர் மாவட்ட ஆட்சியர் சிவராசு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருச்சி காந்தி மார்க்கெட்டில் வரும் 20ஆம் தேதி இரவு முதல் மொத்த வியாபாரம் நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அதற்குள் அனைத்து வியாபாரிகளும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருச்சியில் 18 வயதுக்கு மேல் 21,00,000 பேர் உள்ளனர் எனவும் அவர்களில் 411,000 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக பேருந்துகள் இயங்கவில்லை. அரசு பேருந்துகள் இயங்காத நிலையிலும் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதியம் கிடைத்து வருகிறது. ஆனால் பொது முடக்கம் காரணமாக நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்துகளில் பணியாற்றிய ஊழியர்கள் வேலை இழந்தனர். இவர்களுக்கு பேருந்து உரிமையாளர்கள் எவ்வித உதவியும் செய்யாததால் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகின்றனர். இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வரும் வகையில் காரைக்குடி 5 விளக்கு அருகே தனியார் போக்குவரத்து ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மதுரை நோக்கி சென்ற கொரியர் வாகனம் போலீசார் வைத்திருந்த தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. கொரியர் வேன் கவிழ்ந்த நிலையில் வேனில் இருந்த அரிசி மூட்டைகள் சாலையில் விழுந்து கிடந்தன. தகவலறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் வாகனத்தை மீட்டு அதிலிருந்த 85 மூட்டை அரிசி குறித்து விசாரணை நடத்தியதில் ரேஷன் அரிசிகளை சட்டவிரோதமாக கடத்தி வந்தது தெரிய வந்தது. விபத்தில் காயமின்றி தப்பிய வாகன ஓட்டுநரை கைது செய்த போலீசார் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அணைக்குடி கிராமத்தில் உமாராணி என்பவர் சுமார் 30க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் வளர்த்து வருகிறார். இந்நிலையில் பட்டியில் இருந்த ஆடுகளை வெறிநாய் கடித்ததில் 7 ஆடுகள் படுகாயமடைந்தன. அதில் 3 ஆடுகள் உயிரிழந்தன. பொள்ளாச்சியில் மது பாட்டில்கள் பதுக்கி விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 300 மது பாட்டில்கள் மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் ஊரடங்கு நேரத்தில் 17 வயது மாணவிக்கு தாய் மாமனுடன் திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முயற்சித்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொரோனா காலகட்டத்தில் மதுரையில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓசூர் மாநகராட்சி பகுதியில் போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்த 69 பேருக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மொத்தம் 13,800 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 1430 பசலி வருடத்துக்கான வருவாய் தீர்வாய கணக்கு முடிக்கும் ஜமாபந்தி இன்று தொடங்கியது. குத்தாலத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் இரா லலிதா கலந்து கொண்டு ஆலங்குடி, திருமணஞ்சேரி, வானதிராஜபுரம் உள்ளிட்ட 11 வருவாய் கிராமங்களின் வருவாய் தீர்வாய கணக்குகளை சரிபார்த்தார். கொரோனா பொது முடக்கம் காரணமாக மக்களிடம் நேரடியாக மனுக்களை பெறாமல் இணைய வழியில் அவற்றை அனுப்ப கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. த
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதிகளில் கொரோனா ஊரடங்கு விதிகளை மீறி திறந்திருந்த 3 ஜவுளி கடைகளுக்கு வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் காவல்துறையினர் முன்னிலையில் மூடி சீல் வைத்தனர்.